என்னது மளிகை பொருட்கள் ஹோல்சேல் ரேட்ல கம்மியா கிடைக்குதா? முந்திரி இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான், 720 ரூபாய் ஒரு கிலோ. கருப்பு திராட்சை ஒரு கிலோ 340 ரூபாய். இது பாதாம் பீசுனா இது 100 கிராம் 40 ரூபாய், கிலோ எடுத்தீங்கன்னா 280 ரூபாய் தான். செவ்வாப்பேட்டையில ஹோல்சேல் பிரைஸ் மெயினா, பொருள் நல்லா இருக்கும், ரேட்டு ரொம்ப கம்மியா இருக்கும். ஹோல்சேல்ல என்னென்ன மாதிரியான மளிகை ஐட்டங்கள்லாம் இங்க கிடைக்குது சார்? எல்லா ஐட்டம்ஸ் இருக்கு. ஒரு எங்கிட்ட வந்து ஒரு 200 எஸ்கியூஸ் இருக்கு, 200 ஐட்டம்ஸ் இருக்கு. 200 ஐட்டம்ஸ்? ஆமா, செவ்வாப்பேட்டை தான் வந்து ரீட்டெயில் அண்ட் ஹோல்சேல் நடக்கிற இடம். நான் எல்லா ஊர்ல இருந்துமே இங்க வராங்கண்ணா, கடவுளூர்ல இருந்து முத கொண்டு இங்க தான் வராங்க. கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்க மகேந்திரன், இது உங்கள் மெய்பிக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் இருக்கிற செவ்வாப்பேட்டை லீபசார் பால் மார்க்கெட்டுக்கு தாங்க போக போறோம். இங்க என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, மளிகை பொருட்கள் மொத்த விலையில கிடைக்கும். கிட்டத்தட்ட 1000 கடைகளுக்கு மேல இருக்குதுங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்ல தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே இங்க கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஈரோடு மண்டே மார்க்கெட் வீடியோவை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி மளிகை பொருட்களுக்கு ஒரு நல்ல ஹோல்சேல் மார்க்கெட் இருந்தா சொல்லுங்க ப்ரோ அப்படின்ட்டு. அதுக்கு ஏத்த மாதிரி தாங்க இந்த செவ்வாப்பேட்டை இருக்குங்க. கிட்டத்தட்ட இந்த மார்க்கெட் ஓபன் பண்ணி 100 வருடங்கள் ஆயிருச்சு. 1919 வருஷம் லீ அப்படின்ற ஆங்கில ஆட்சியரால தான் இந்த மார்க்கெட் தொடங்கப்பட்டிருக்கு. வருஷத்துக்கு 1000 கோடி வரைக்கும் இங்க பாத்தீங்கன்னா வர்த்தகம் ஆகிறதா சொல்றாங்க. அவ்வளவு பிரம்மாண்டமான இந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு நம்ம எல்லா கடைகளையும் நம்மளால கவர் பண்ண முடியாது. அதனால ஒரு கடைகளை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன், இங்க என்ன மாதிரியான பொருட்கள் கிடைக்குது, என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்ட்டு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பொதுமக்களுக்கும் ஹோட்டல் வைத்திருப்பவர்களுக்கும் மளிகை வியாபாரிகளுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன் அப்படின்னா, பொதுமக்களும் இங்க வந்து தங்களோட வருட தேவைகளுக்கு அரிசி பருப்பு தானிய வகைகள் மளிகை பொருட்கள்னு எல்லாம் வாங்கிட்டு போறாங்களாம். நம்ம சேனல் இப்பதான் முத முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை தட்டிக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கடை பேர் சொல்லுங்கம்மா. அண்ணா சேலம் டேட்ஸ்னா. சேலம் டேட்ஸ் இருக்கு செவ்வாப்பேட்டையில. நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்கு, பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாமே இருக்கு. ஓகே ஓகே. ஆ சொல்லுங்க. இது பிஸ்தா. பிஸ்தா இது வந்து 1 கிலோ. இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். இது 1920 ரூபாய் வருது. 1920. முந்திரி இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான், 720 ரூபாய் 1 கிலோ. 720 ரூபாய் முந்திரி. ஓகே. இது ரெண்டா உடைச்சது. இது 650 ரூபாய். 650 ரூபாய் கிலோ. ஓகே. சால்ட் பிஸ்தா 1 கிலோ 1200 ரூபாய். ஓகே. கருப்பு திராட்சை 1 கிலோ 340 ரூபாய். 1 கிலோ 340. ஓகே. இது நார்மல் திராட்சை, இது கிலோ 250 ரூபாய். ஓகே. இது பிளாக் டேட்ஸ், இது உங்களுக்கு 1 கிலோ 280 ரூபாய். வால்நட், இது சீடு, சீடோட வரும், சீடோட வரும். இது உங்களுக்கு வந்து 1/2 கிலோவே 360 ரூபாய் வரும். சரி சரி. இது ப்ரோக்கன் 1 கிலோ 700 ரூபாய். 1 கிலோ ரூபாய். இது ப்ரோக்கன் 1/2 கிலோ. ஓகே. உடைச்சது 340 ரூபாய். இது கிலோ எடுத்தினா 1400 ரூபாய் வரும். போல்ட் பாதாமே சைஸ் பெருசா இருக்கும், 840 ரூபாய் வரும். ஓகே. இது மீடியம் பாதாமே, இது 740 ரூபாய் வரும். இது நெல்லிக்கா, இது கிலோ 360 ரூபாய். ஓகே ஓகே மேடம். வேற என்னென்ன ஐட்டங்கள் இருக்கு? கிவி, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, கிரான்பெரி எல்லாமே இருக்கு. எல்லா ஐட்டங்களும் இருக்கு. எல்லாமே ஹோல்சேல் ரேட்ல தான். எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான். ரீடெய்லையும் பண்றாங்களா? ரீடெய்லையும் இருக்கு, ஹோல்சேலும் இருக்குண்ணா. ரெண்டு ஒரே பிரைஸ் தான். இல்ல இல்ல, ரீடெயில் எடுக்கும்போது 5 ரூபாய் 10 ரூபாய் முன்ன பண்ண வரும், ஹோல்சேல் எடுக்கும்போது ஜாஸ்தி கம்மியா வரும். அப்ப நீங்க சொன்ன ரேட் வந்து ஹோல்சேல் ரேட். எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான் நீங்க சொன்னது. ஆமா. ஓகே மேடம், ஓகே மேடம். என்னென்ன ஊர்கள் இருந்து இங்க பர்சேஸ் பண்றாங்க மேடம்? நான் எல்லா ஊர்ல இருந்துமே இங்க வராங்கண்ணா. எல்லா ஊர்ல இருந்து? கடவுளூர்ல இருந்து முத கொண்டு இங்க தான் வராங்க. இல்ல, செவ்வாப்பேட்டையில அப்படி என்ன சிறப்பு இருக்கு? செவ்வாப்பேட்டையில ஹோல்சேல் பிரைஸ் மெயினா, பொருள் நல்லா இருக்கும், ரேட்டு ரொம்ப கம்மியா இருக்கும். ரொம்ப கம்மியா இருக்கும். வேற என்ன ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் என்னென்ன வச்சிருக்கீங்க நம்ம கடையில? ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஃபுல்லா அங்க இருக்கு பாருங்க. அப்படியே காட்டிறீங்களா? அண்ணா முறுக்கு, முறுக்கு. ஓகே. ஃபைர் ஐட்டம்ஸ். ஓகே. அது கூட எடுத்தீங்க. இது பாத்தீங்கன்னா சிப்ஸ் ஐட்டம்ஸ். ஓகே ஓகே. இது எல்லாமே 1/2 கிலோ, இது எல்லாமே 1 கிலோ. இதெல்லாம் 1 kg. ஆமா. நார்மலா என்ன பிரைஸ் வருதுங்க? நான் நார்மலா 130 ரூபாய் 1 கிலோ. 1 கிலோ அப்படியே காட்டுங்க. இதெல்லாம் 130 ரூபாய். இது பிஸ்கட் 120 ரூபாய். ஓகே. இதெல்லாம் 1/2 கிலோ ரேட்டு. இதெல்லாம் 1/2 கிலோ. ஆமா. ஓகே மேடம், ஓகே. டேட்ஸ்ல மொத்தம் எத்தனை வெரைட்டி வச்சிருக்கீங்க? இங்க பாரு. ஃபுல் பிரான்ச் அப்படியே இருக்கு. அப்பா. இதுல இத்தனை வகையான டேட்ஸ். இவ்வளவு வகையான டேட்ஸ் இருக்கா? இதெல்லாம் உங்ககிட்ட கிடைக்குமா? கண்டிப்பா இருக்குனா. என்ன சொல்றீங்க? எல்லாமே இருக்கு, எது ஆர்டர் கொடுத்தாலும் உடனே கொடுத்து. இதுல மொத்தம் எவ்வளவு ஐட்டங்கள் இருக்கு? அண்ணா இதுல கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 80 ஐட்டத்துக்கு மேல இருக்கு. 80 ஐட்டமும் எங்க கிட்ட இருக்கு. இது பம்ப்கின் சீட் எல்லாம் கூட வச்சிருப்பீங்க போல. இது 100 கிராம்னா இது பம்ப்கின் சீட் தானா? இது 1 கிலோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 520 ரூபாய் இப்படி வரும். ஓகே ஓகே. இது பாதாம் பீசினா? இது பாதாம் பீசினா. இது 100 கிராம் 40 ரூபாய், கிலோ எடுத்தீங்கன்னா 280 ரூபாய் தான். 280 ரூபாய் தான். ஆமா.
ஓகே மேடம். ஃபோன் நம்பர் 944-219-9209 இது எங்க ஓனர் நம்பர் தான். சரி சரி, இது காண்டாக்ட் பண்ணீங்கனா ஹோல்சேல் பிரைஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். சூப்பர் மேடம். இப்போ இங்க பர்சேஸ் பண்ணோம் அப்படினா ஒன்ஸ் வந்து கடையை வந்து விசிட் பண்ணுவோம். விசிட் பண்ணா போதும், நீங்க வாங்கிட்டே போய்டுவீங்க. வாங்கிட்டே போய்டுமா? ரொம்ப நன்றி மேடம். ஆ தேங்க்ஸ் மேம். கடைப்பேர் வந்துட்டு சிக்கந்தர் மளிகை. ஓகே சார். வந்துட்டு இங்கே இந்த ஏரியாவில் வந்துட்டு ஒரு 50 இயர்ஸாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம். ஓகே ஓகே சார். ஹோல்சேல் ரீட்டெயில் ரெண்டுமே பண்ணிட்டுருக்கோம். ஹோல்சேலில் என்னென்ன மாதிரியான மளிகை ஐட்டங்கள்லாம் இங்கே கிடைக்கும் சார்? எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. ஒரு எங்கிட்ட வந்து ஒரு 200 SKUs இருக்குது. 200 ஐட்டம்ஸ் இருக்குது. 200 ஐட்டம்ஸ். ஆமாம், எல்லாமே மளிகை ஐட்டம். எல்லாமே மளிகை ஐட்டம் தான். என்னென்ன வகைகளில் கொஞ்சம் 1 by 1 பருப்பு பருப்புலேயே பார்த்தீங்கனாலே அதிலே 7-8 வகைகள் இருக்கும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் உளுந்து இருக்குது, பாசிப்பருப்பு இருக்குது, கடலப்பருப்பு இருக்குது, சீரகம், சோம்பு, மிளகு, இந்த மாதிரி வந்துட்டு மளிகை ஐட்டம்ஸ் எல்லாமே எல்லா கிராசரியுமே அவைலபிள். ஓகே. இதை தவிர அடுத்ததாக கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது சார்? கன்சூமர் ப்ராடக்ட்ஸ்னால் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸு. ஓகே. ஸோ அந்த பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, ஜென்ரல் காஸ்மெட்டிக்ஸ் தான் எல்லாமே A to Z. அதாவது ஒரு மளிகை கடைக்கு தேவையான அத்தனை பொருளுமே நம்மகிட்ட வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். சூப்பர் சார், சூப்பர் சார். சரி, இந்த பருப்பு ஐட்டுகள் இதை மட்டும் 1 by 1 என்ன ரேட்டில் இருக்குன்றதை மட்டும் சொல்ல முடியுமா? பருப்பு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு அன்னன்னைக்கு மார்க்கெட் தான். ஓ, அன்னன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் தான். ஏன்னா வந்துட்டு ஹோல்சேல்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு டெய்லி மார்க்கெட்ஸ் தான். சரி சரி சரி. ரீட்டெயிலுங்கிற போது வந்துட்டு அந்த மார்க்கெட் ரேட் அப்படியே வச்சு அதை பார்த்து பார்த்து விற்றுப்பாங்க. ஹோல்சேலில் பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி மார்க்கெட்ஸ் தான். டெய்லி தான். ஆமாம். பருப்புலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு 150 ரேஞ்சு, 150-160 ரேஞ்சு. கடலப்பருப்பு பார்த்தீங்கன்னா இப்போ 70 ரூபீஸ் இருக்குது. 1 kg. 1 kg. பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது வேரியேஷன் 110 இருந்து இருக்கு. கருப்பு மூக்கல்ல அது ஒரு 60. வீக்கல்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு 130-130 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கு. அதே மாதிரி சீரகம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 580-650 வரைக்கும் இருக்கு. ஸோ அதெல்லாமே ரேட்டு குவாலிட்டி வைஸ் வந்து டிஃபர் ஆகும். சரிங்க சார். இப்போ நம்ம கிட்ட வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணோம், ஒரு மளிகை கடைக்காரரோ ஹோட்டல் கடைக்காரரோ கூட பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர், என்ன பண்ணணும்? ப்ரொசீஜர்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். கரெக்டாக அவங்க கடை ஷாப்பு விசிட் பண்ணாங்கன்னா அவங்க பிடிச்ச அவங்க குவாலிட்டிஸை பார்த்து பிடிச்சி பில் பண்ணி பே பண்ணி வாங்கிக்க வேண்டியது. ஒன்ஸ் வந்து உங்கள்கிட்ட பழகிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் நீங்கள் பார்சல் ஏதாவது போட்டுவிட முடியுமா? ஸோ இங்கே வந்து லாரி ஆஃபீஸ் சர்வீஸும் அவைலபிள் இருக்குது. டெலிவரி, ஹோம் டெலிவரி எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கும். ஓகே. லாரி ஆஃபீஸ் சர்வீஸுமே அவைலபிள் இருக்குது. எந்த ஊர்லேருந்து கேட்டாலுமே இங்கேருந்து பார்சல் பண்ணி நாங்கள் சென்ட் பண்ணுவோம். பார்சல் பண்ணி அனுப்பிட முடியும். ஆமாம். அவங்களுக்கான குவாலிட்டிஸ் வந்து வாட்ஸ்அப்பில் எல்லாமே பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு என்ன பொருள் கேட்டாங்களோ அந்த சேம் டே டெலிவரி. இன்றைக்கி ஆர்டர் கொடுத்தாங்கன்னா இன்றைக்கி டெலிவரி போட்டுருவோம். அவங்களுக்கு நாளைக்கு மார்னிங் அவங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். தமிழ்நாடு ஃபுல்லாமே பண்ணிட்டுருக்கீங்க? எல்லா ஊருக்குமே பண்ணிட்டுருக்கோம். இதை தவிர வெளி மாநிலங்கள் ஏதாவது ஒன்றும் வெளி மாநிலங்களுக்கு கொடுக்குறது இல்லை. அதெல்லாம் பண்ணுறது இல்லை. அதில் ஒன்லி வந்துட்டு இன்சைட் தமிழ்நாடு. இன்சைட் தமிழ்நாடு, தமிழ்நாடு மட்டும். சரி சரி சரி. ப்ரைஸ் வந்து மற்ற டிஸ்ட்ரிக்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே செவ்வாய்ப்பேட்டையில் அப்படி ஏதாவது கம்பேரிசன் இருக்கா? சேலம் வந்துட்டு ஒரு பேஸ் ட்ரேட் ஹப் மாதிரி. ஸோ இங்கே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இங்கே இருந்தால் வந்துட்டு நிறைய இடத்துக்கு சப்ளை ஆகுது. பிகாஸ் வந்துட்டு இங்கே சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து ரொம்ப நியர்பை. ஓகே. அதனால் வந்துட்டு காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப கம்மி இருக்கும். ஓகே ஓகே. ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் பீப்புள் இங்கே இருக்கனால, ஸோ இங்கே ஹோல்சேலும் ப்ரெசண்டாக இருக்காங்க, ரீட்டெயிலரும் ப்ரெசண்டாக இருக்காங்க, மீடியேட்டர்ஸ் இருக்காங்க, மண்டி பீப்புள் இருக்காங்க. ஸோ இதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொருள் வந்துட்டு ஈஸியாக கிடச்சிருவீங்க, ஈஸியாக கிடச்சிரும். அதே மாதிரி வாஸ்ட் குவான்டிட்டிஸில் கிடைக்குது. ஓகே. அப்படிங்கிற போது ப்ரைஸ் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும் மற்ற டிஸ்ட்ரிக்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஓகே. அதனால பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் இப்போ ஒரு இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸில் போய் கூட பார்த்தீங்கன்னா இங்கேயும் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 ரூபீஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அதனால் வந்துட்டு சேலம் வந்துட்டு ஒரு பெட்டர் பிளேஸ் ஃபார் லிவிங். இந்த கமாடிட்டிஸை வச்சு இங்கே லிவ் பண்ண முடியும்னா சேலம்ல தான் வந்துட்டு ரொம்ப. ஓகே ஓகே. இந்த லாட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரைஸ் ஏதாவது வேரி ஆகுமா? ஆப்வியஸ்லி. ஹோல்சேல்னாலே அதான இது, ஹோல்சேலுக்கும் ரீட்டெயிலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸே வந்துட்டு உங்களோட குவான்டிட்டி பொறுத்து தான். குவான்டிட்டி பொறுத்து தான். குவான்டிட்டி எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி ப்ரைஸோட இது வந்து ப்ரைஸும் நீங்கள் குறைச்சி பண்ணி தரீங்க. சூப்பர் சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நம்ம கடையோட பேர், ஃபோன் நம்பர் மட்டும் சொல்லிடுங்க. கடையோட நேம் வந்து சிக்கந்தர் மளிகை. ஓகே, சிக்கந்தர் மளிகை. ஆமாம். ஓகே சார். ஃபோன் நம்பர் வந்துட்டு 8778544773. ஓகே சார். இப்போ கடைக்கு ஷாப்புக்கு வரணும் அப்படின்னா என்ன ரூட்டு? சேலம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து. சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பால் மார்க்கெட் பஸ் ஸ்டாப்பு. பால் மார்க்கெட்டு பஸ் ஸ்டாப்பு. அவ்வளோதான். அதாவது செவ்வாய்ப்பேட்டையில் பால் மார்க்கெட் பஸ் ஸ்டாப் வந்தீங்கன்னா ஆப்போசிட் கடை நம்ம கடை தான். ஓகே சார், ஓகே சார். இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வராங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி இந்த பக்கம் ஒரு கேட் இருக்குது ரைட் சைடில். சரி சார். அந்த கேட் வழியாக வந்துட்டாங்களாலே 7th ஷாப் நம்ம ஷாப் இருக்குது. 7th ஷாப் நம்மளு தான். இது ஆக்சுவலாக வந்து பால் மார்க்கெட்டாக. இது பால் மார்க்கெட். இந்த ஏரியா பேர் வந்துட்டு பால் மார்க்கெட் லாங்லி ரோட்.
சாப்பிட்டு இதுல இருந்து சுத்தி உள்ளார வரைக்கும் பஜார் தான். இந்த பக்கம் போனீங்கன்னா லீபசாரு, ஓகே, இந்த பக்கம் மெயின் பஜாரு, ஓகே. இது இதான் வந்துட்டு சேவப்பேட்டை தான் வந்துட்டு ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் நடக்கிற இடம். அந்த பக்கம் பால் மார்க்கெட். ஆமா, அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா மில்லு, இந்த பக்கம் போயிட்டீங்கன்னா வந்துட்டு லீபசாரில் என்னென்ன மாதிரியான ஐட்டங்கள்லாம் கிடைக்கும்? சிறுதானியங்கள் தான் அதிகம் அங்கே, சிறுதானியங்கள் ஃபுல்லாக அங்கே கிடைக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். சேவப்பேட்டையில மளிகை ஐட்டங்கள் ஃபுல்லாக கிடைக்கும், கம்ப்ளீட்டாக எல்லாமே சிறுதானியம் எல்லாமே கிடைக்கும் இங்கே. இங்கே வந்து எல்லாமே எல்லாமே. ஓகே சார், ஓகே சார். இந்த வீடியோவை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படின்னா உங்களுக்கு இது பயன்படல அப்படின்னாலும் உங்களோட நண்பர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல் பேஜ்லயும் போட்டிருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது போல அடுத்து நம்ம என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே தட்டிக்கோங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகேந்திரன். டாடா, பை பை.